Tamil Nadil கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் புத்தகப் பையை சுமந்து கொண்டு வகுப்புகளுக்கு சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே நஞ்சநாடு அரசு உயர்நிலைப் பள்ளி திறக்கப்பட்டது. அப்போது மாணாக்கர்களுக்கு கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை கடைபிடிப்பது குறித்து தலைமை ஆசிரியர் அறிவுரை வழங்கினார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு வெப்ப பரிசோதனை செய்து வகுப்புக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுழற்சி முறையில் வகுப்புகள் இயங்க துவங்கின. இதையடுத்து மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றனர். தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதையடுத்து 9, 10 மற்றும் 11, 12 வகுப்பு மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு சென்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 142 அரசு பள்ளிகள் உட்பட மொத்தம் 220 பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஒன்றரை ஆண்டுகளுக்கு பின் மாணாக்கர்களுக்கு வகுப்புகள் சென்றனர். பள்ளி நுழைவு வாயிலில் மாணாக்கர்களுக்கு வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் முகக்கவசம் அணியாமல் வந்த மாணாக்கர்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கப்பட்டது. இதனிடையே பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் கொரோனா தடுப்பு வழிமுறைகள் குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கடலூர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியிலும் வெப்ப பரிசோதனை செய்த பின்னரே மாணவர்கள் வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். வகுப்பறையில் பாடம் நடத்தும் முன் கிருமி நாசினி கொண்டு மாணவர்கள் கைகளை தூய்மை செய்த பின்னரே ஆசிரியர்கள் பாடம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டத்தில் சுழற்சி முறையில் பள்ளிகள் இன்று முதல் இயங்க தொடங்கின. ஆர்வத்துடன் வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். மாவட்டத்தில் உள்ள 415 பள்ளிகளில் 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.